ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு வாங்கின சம்பளம் ஒன்றும் கையில் மிச்சம் வச்சுருக்கீங்க? சொல்கிறவங்களும் ராமன் சொல்லுவோமே, பரவாயில்ல, 2-3 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க, ராமன் சொல்லுவோமே. எத்தனை பேருக்கு 25ஆம் தேதிக்கு மேலே போனால் பாக்கெட் வெறும் காலியாக இருக்குன்னு சொல்கிறவங்க ராமன் சொல்லுவோமே. 1-2 தான் மற்றவங்களும் எல்லாம் எதுக்கும் கை தூக்கலாம் எப்படி? ராமன் சொல்லுவோமே. கத்தர் இந்த மாதம் திருப்தியாக்கி நடத்த போகிறார், ராமன் சொல்லுவோமே. 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க அந்த கூட கூட மீதம் எடுத்து சென்றார்கள், ராமன் சொல்லுமே. நம்மளும் கை தூக்கி சொல்லுங்களேன், அந்த கூடையை நம்மளும் தூக்கின்னு போக போகிறோம், ராமன் சொல்லுமே. அந்த காலத்தில் அப்போ இந்த காலத்தில் பிரியாணி முட்டையாக தூக்கின்னு போக போகிறோம், ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, சொல்லுமே. எல்லா ஒரு மனமும் கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா. விசுவாசம் உள்ளவர்கள் தேவைகளை சந்திப்பா, போதாது, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. கரலி தட்டி மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி பாடி கொண்டாடுவோம், கரலி தட்டி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், மனமகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுவோம், திருப்தியாகி நடத்திடுவோம். இந்த மாசம் முழுவதும் உன் தேவைகள் அனைத்து சந்திக்க போகிறார். இன்னைக்கு வெறும் கையா வந்திருக்கலாம், கர்த்தர் உன் கையில் இருக்கிறதை பெருக பண்ண போகிறார். இங்க நம்ம வாழ்க்கையில புதுசா இந்த மாசம் நம்மளுக்கு மாச வருமானம் இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் நம்மள தேவைகளை சந்திப்பார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் திருப்தியாக்கி நடத்துவார். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் எப்படி நடத்துவார் கேள்வி இருக்கலாம்ல. ஆனால் அங்கேருந்து புதுசாக ஒரு அற்புதத்தை தேடியோ புதுசாக எங்கேருந்தோ ஒடியாரில் இருக்கிறத வச்சு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, உன் கையில் என்ன இருக்குப்பான்னு கேட்குறாரு. என்கிட்ட கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு என்ன தாருக்கு இந்த நைட்டோட காலியாகிட ஆண்டவரே, மல்லிகை சாமான் இந்த மாதத்துக்கு மேலே இருக்காது, அரிசி காலி என்ன காலி, ஆனால் வாங்கி கொடுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி வறுமையில் இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார். அதில் ஒரு ரைஸ் இருக்கும்ல, அது 1000 பெருக்க பண்ண போகிற கரங்களை தெரிய கத்திரமாய் சொல்லுறேன், ஒராமேன் சொல்லுவேமே. உன்கிட்ட இருக்க கொஞ்சத்தை அதிகமாய் பெருக வைக்கிறவரை நம் தேவாதி தேவன், ஒராமேன் சொல்லுவேமே, ஒராமேன் சொல்லுவேமே. சொல்லுங்க, பொன்னோடு பொருளோடு கரங்களை தட்டி புறப்பட செய்வாரே, பொன்னோடு பொருளோடு இயேசுவே பலவீனம் இல்லாமலே கரங்களை இதயத்தில் வைத்துக்கொண்டு காத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பாட்டி திருப்தியாகி சந்திப்பா. எங்க இருக்கிற ஆசீர்வாதம் கூட தேடி வரப்போகிறது, காடையை வரவழைத்தா, மண்ணாவாய் உணவளித்தா, எங்க இருக்கிற ஆசீர்வாதமோ உன் மண்ணைக்குள்ள வரப்போகிறது. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார்,
ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி மன மகிழ்ச்சியோடு இயேசுவே பிறருக்கு கொடுக்க வைப்பா, எல்லா கரங்களும் தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, எல்லா கரங்களும் தட்டி ஒரு ரத்த ரசமா நீ வல்லமை பெற்றுக்கொள்ள, உன் பலவீனத்தை கத்திர மாற்றி கொண்டிருக்கிற உன் சரீரத்தில் இயேசுவே யாரோ ஒருவருக்கு நடு முதுகு வலி, உன் பலவீனத்தை கத்திர மாற்றுகிற இப்பொழுது வல்லமை இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கு. உன் இடுப்பை சுத்தி இருக்கிற நட்டு முதுகை சுத்தி இருக்கிற எல்லா பலவீனத்தையும் இயேசுவ நாமத்தில் பெய்தறி இயேசுவே உம்முடைய வல்ல மரங்கட்டு மாண்டுபுறே சொல்லுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, உன் தலைவலி பாரத்தை கத்த சுமக்கிற தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், விசுவாசம் உள்ளவர்கள் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆவில் நிரம்பி அன்னி பாஷையோடு மீண்டும் தீண்டாது. போதாது போதாது, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என்ன தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, சொல்லுவீங்க இனி எனக்கு பயம் இல்ல, நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நவீனேசரே இனியும் காத்திடுவார், உலகினில் இருக்கும் அவனை விட கரங்களை உயர்த்தி. தேவன் பெரியவரே, எந்த உலகினில் இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் பெற்றுக்கொள் வல்லமை. சகோதரனை கத்த தொட்டு கொண்டிருக்கிற உன் ஷோல்டர் பலவீனத்தை கத்த மாற்றிக் கொண்டிருக்கிற அந்த வல்லமை பெற்றுக்கொள். ஜீசஸ் தேவனன் ஒளியும் மீட்பும் மன்னார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் ஒரு ரத்தரவசுவம் அவரே என் வாழ்வில் பலனார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வில் பலனார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் உன் பலவீனங்கள் எல்லா இன்ஃபெக்ஷன் உன் உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆன அந்த காரியத்தை கத்திர மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா அலர்ஜியை கத்திர மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் சரீரம் உன் சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அலர்ஜியை கத்திர மாற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் வல்லமைகள் சகோதரிகள், உன்னை கத்த நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் யாருக்கு அஞ்சிடுவே, யாருக்கு பயப்படுவே. சொல்லுங்களேன் அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த
ஒரு வாட்டி சொல்லுங்களேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், கரங்களை தட்டி கரங்களை தட்டி, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. எந்த சூழ்நிலையில் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போம், நீதிமொழிகள் 24:10. ஒரு வசனத்தை படிப்போம், நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டினா உன் பலன் என்ன ஆயிடுமா? குறுகிடும். ஒரு ஆமென் சொல்லுவீங்க. கவனிங்க, வசனம் பார்க்க வேணாம். ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டினா, ஆபத்துனா என்ன? கத்தர் உன்னை புடமிடுகிற தெய்வன். ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு வசனம் சொல்லுது சங்கீதத்துல, சரி யோபுல, அவர் என்னை அடிக்கிறதும் அவர் தான், அணைக்கிறதும் அவர் தான். ஒரு ஆமென் சொல்லுமே. உங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் வருதுன்னா அது கர்த்தரால் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தருடைய அனுமதி இல்லாம பிசாசு அவனை தொட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. உன் சோதனை காலத்துல நீ சோர்ந்து போனா உன் வாழ்க்கை சோர்ந்து போனதாய் மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுமே. சொல்லு அப்பா, சோதனை காலத்தில் நான் உன்னை நோக்கி கூப்பிட போறேன். ஒரு ஆமென் சொல்லுமே. சங்கீதம் 138:3 படிங்களே. சாம் 138:3 படிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிட்டான மறு உத்தரவு உடனே தரேன். எப்ப கூப்பிடணுமா? படிமா, என் ஆத்துமாவிலே பலன் சொல்லுவே. பலன் தந்து ஆபத்து நேரத்தில் அவரை கூப்பிடும் பொழுது அவர் பலன் கொடுத்து தைரியப்படுத்துகிறவரா இருக்கும். ராமன் சொல்லுமே. இன்னைக்கு நிறைய சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வி வந்துட்டா நொந்து போயிடும், பிசாசான நம்ம நெருக்க ஆரம்பிச்சு சோர்ந்து போயிடும். கத்த சொல்லுகிற ஆபத்து நாளத்துல நீ சோர்ந்து போகாதபடி. சில பேர் சொல்லுவாங்க, துன்ப விட்டு என்ன சொல்லுவாங்க, துன்பமான நெஞ்ச புகை விட்டு ஆபத்து, இல்ல குடிச்சா சரியா போவோம், அப்படி இல்ல. கத்த சொல்றாரு, நீ ஆபத்து காலத்துல அதிகமாய் கத்தரை தேட ஆரம்பிக்கணும். ராமன் சொல்லுமே, என் பாரத்தை நான் கத்தரிடத்துல ஒப்பிடுத்தேன். சொல்லுங்க, சொல்லுங்கல்ல, என் பாரத்தை நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர். ஒரு ஆமென் சொல்லுமே. உன்னை சோதிக்க போகும்போது தோந்து போகாத. ஒரு குயவன் தினந்தோறும் பானை பண்ணி கொண்டிருந்தான். என்ன பண்ணி கொண்டிருந்தான்? பானை செய்யறது அவன் தொழில். அதுல அந்த பானை அவன் டெய்லி செய்யறது, அவன் விற்கிறது அவன் வேலை. ஒரு வாட்டி அங்க இருக்க களிமண்லாம் என்ன பண்ணிச்சு, ஆண்டவரே எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. வரமா? என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. யாரு கேக்குற? யாரு கேக்குற? களிமண் கேக்குது. சொல்லுங்களேன், நான் தான் அந்த களிமண். சொல்லுங்களேன், தலையில கை வச்சு சொல்லுங்களேன், நான் தான் அந்த களிமண். வரம் கேக்குறேன், என்ன வரம்? எனக்கு உணர்வுள்ள வரம் வேணும். சொல்லுங்களேன், ஆதாம் கேட்டான், நன்மையும் தீமையும் அறிகிற எனக்கு கனியை கொடுங்கன்னு கேட்டான். வாங்கிட்டான், சாப்பிட்டா நன்மை தீமை பெற்றதுனால இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஆமென் சொல்லுமே. அது வரையும் நிர்வாணமா ஜாலியா இருந்தான், இன்னைக்கு மறைப்பதற்கு பணத்தை தேடுறோம், ஓடுறோம், உடையாடுறோம், எல்லாமே பண்றோம். ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் அந்த களிமண்ணுக்கும், போ உனக்கு உணர்வும் தர பேசுற திறமை கொடுக்குறேன்னு ஜாலியா இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த குயவன் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அந்த பானை செய்வதற்கு முதலாவது களிமண்ணை உலர வச்சு நல்லா உடைப்பாங்க. அவங்க போட்டு அந்த கும்மு கும்மு கும்முன்னு அந்த உழல்ல போட்டு அரைக்கும் போது எல்லாமே கத்த ஆரம்பி. இது வரையும் உணர்வு கிடையாது, ஜாலியா இருந்தாங்க, இப்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கத்துறாங்க? ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரசோதனையா, நான் ஜெபிக்கிறேனே, நான் துதிக்கிறேனே, நான் எல்லாமே பண்றேன், எனக்கே அந்த சூழ்நிலை வராமன்னு சொல்லுவேன். அப்ப கூட அவன் உள்ள நல்லா உடைச்சான், உடைச்சு எடுத்த களிமண்ணை விட்டு போட்டு ரோட்ல போட்டு காய வைக்கிறான். அப்பா தப்பிச்சுட்டு நினைச்சான். பிசாசு இப்படிதான் என்ன பண்ணுவான், ஆசையை காட்டுவான். அடுத்தது தண்ணியை ஊத்த ஆரம்பிச்சான். அப்பா முடிஞ்சிச்சுடா நினைச்சா தண்ணியை ஊத்தி குழப்பி அந்த பேஸ்ட் எடுத்து என்ன பண்றாங்க, எதுல வைக்கிறாங்க, அந்த ஒரு மாதிரி வீல் மாதிரி இருக்கும், அந்த வீல்ல அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு அந்த வீலை சுத்தி விட்டோனையும் அங்க இருக்கிற அந்த களிமண் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு,
கிரு 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 கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு. எப்படி எப்படி சுத்த ஆரம்பிச்சிச்சு? ஒரு பிரச்சனை வந்துட்ட பிறகு நம்மளை சுத்த விடுவான். அநேக நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகள் நம்ம சுத்தினே இருப்போம், எங்கேயுமே கிடைக்காத எதுமே, ஆனா சோர்ந்து போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த களிமண்லாம் கத்தர ஆரம்பிச்சிச்சு, ஐயோ எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கேரா இருக்கு, என்ன சுத்தமில்லைன்னு அவன் முடியல. அழகா பானையை செஞ்சு என்ன பண்ணான், ஓரத்துல அழகா அடிக்க வச்சான். ஐயோ இதோட என் பிரச்சனை முடிஞ்சதுடான்னு நினைச்சான். யாரு? இந்த களிமண். இப்ப களிமண்ணுக்கு என்ன பேர் வந்துச்சு சொல்லுங்களேன். மனிதன் பேர் வந்தது. வராமன் சொல்லுமே. என்ன பேர் வந்துச்சு? ஆதாம் என்று பேர் வந்துச்சு. இப்ப என்ன பேர் வந்துச்சு? உங்க பேர்களை கூப்பிடுற அந்த பேர் வந்தது. வராமன் சொல்லுமே. செஞ்சு வச்சா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல, இப்பயும் ஏதோ ஒரு மூலையில இருக்கு. இதை எடுத்துட்டு போய் செய்திருக்கணும். அங்க வந்து ராஜாவின் அரண்மனையில வைக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா சுடணும். பெரிய அக்கினி அந்த ஜுவாலையை கொதித்து கொண்டிருக்கும் மத்தியில அந்த பானை அங்க கொண்டு போறாங்க. முதல் போற பானை ஐயோ அம்மா ஐயோ அம்மா கத்துது. அந்த நெருப்புலயே அந்த பானையை போட்டாங்க. அந்த பானை சாவர நிலைமை, கொதிக்கிற நிலைமை, சுட 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 அந்த பானை இறுக ஆரம்பித்தது. ராமன் சொல்லுமே. வாழ்க்கையில நிறைய தோல்விகள் வர வர உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ கற்றுக்கொள்வாய். ராமன் சொல்லுமே. சுட்ட பிறகு அந்த களிமண்ணை யாராலும் உடைக்க முடியாது. ராமன் சொல்லுமே. அதை அழிக்க முடியாது. இன்னும் 5000 வருஷம் 10000 வருஷம்னு சொல்லிட்டு பூமியில இருந்து மண்பாண்டத்தை தான் எடுத்து இருக்காங்க. அன்னைக்கு சுட்ட பான் மண்பாண்டம் இன்னைக்கும் உபயோகப்படுது. ராமன் சொல்லுமே. அதை எடுத்த உடனே எல்லா பானையும் போயிடுச்சு. அழுதுட்டே வருது. ஒரு பானை மட்டும் நம்மளுக்கு தான் ஏசப்ப பேச கொடுத்தாரு, நம்மளுக்கு தான் பகுத்தறிவு இருக்கு, அவங்க கிட்ட பேசி பாப்போன்னு அந்த குயம் கிட்ட பேச ஐயான்னு கூடும் போது அவன் பயந்துட்டான். ஏதோ குட்டி சாத்தான் தான் கூப்பிடுதான்னு பார்த்துட்டு பயந்தோன்னு இல்லை இல்லை கத்திர எனக்கு பேசுற திறமையை கொடுத்துருக்காரு. அப்படியா நல்லதுன்னா என்னை மட்டும் சுட வைக்காத அப்படின்னா இல்லை சுடலன்னா நல்லதில்லை என்னால் இந்த சூட்டை தாங்க முடியாது சுட வைக்காத என்னை அப்படியே வித்துறேண்ணா. இவன் என்ன பண்ணா எல்லா பாண்டத்தோடும் சேர்ந்து எல்லா பானையோடும் சேர்ந்து இந்த சுடாத பானமும் இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக நம்மளை போல இருப்போம். நல்லா முக்காடு போட்டுக்கிட்டு பைபிள் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு எல்லாம் நம்மளை அழகாக எல்லா பானையோடு நம்ம சேர்ந்து இருப்போம். ஆனால் நம்மளை சுட்டு எடுக்கல. ராமேன்னு சொல்லுவோமே. எல்லாம் ரேட்டுக்கு தான் வித்தது. இந்த பானை பெருமை கொண்டுச்சு. என்னென்ன என்னை சுடல, உன்னை சுட்டதுக்கு அதே ரேட்டா, சுடாமல் தான் எனக்கு அதே ரேட்டு தான். அவன் வாங்கிட்டு போனவன் தண்ணி ஊற்றிட்டு தூக்குறான். அதில் வாயின்னு சொல்லுவாங்க பார்த்திக்கா, அதை வச்சு தூக்குறான். உடஞ்சிக்கிச்சு. உடஞ்ச உடனே இந்த பானையை திட்டல, பானையை செஞ்சவனை திட்ட ஆரம்பிச்சு. வராமேன்னு சொல்லுமே. நீ கிறிஸ்துவனா நீ இருக்கும்பொழுது, நீ சோழ்ந்து போகும்பொழுது, நீ விழ ஆரம்பிச்சுனா திட்டு யாருக்குன்னா தேவாதி தேவனுக்கு தான். வராமேன்னு சொல்லுமே. ஒரு ஆமேன் சொல்லுமே. உன்னை பாவன் விட்டாரு, அதுக்கு நிமித்தமாய் உன் அப்பவே சுட்டு இருந்தா உடஞ்சி போச்சு. மீண்டும் எல்லா இதுலயும் தண்ணி இருக்கு. இந்த பானைக்கு என்ன இல்லை? வாய் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுமே. கொஞ்ச நேரம் அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. மற்ற பானையில வச்சதெல்லாம் தண்ணி கூலிங் எட ஆரம்பிச்சது. ஒரு ஆமேன் சொல்லுமே. இந்த பானை உருக ஆரம்பிச்சது. ஒரு ஆமேன் சொல்லுமே. உருக ஆரம்பிச்சு மண்ணு மண்ணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பானையை பார்த்துட்டு நீ வேஸ்ட்னு சொல்லிட்டு ரோட்டில் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு ரோட்டில் தூக்கி போட ஆரம்பித்தான். அநேகர் கால் மிடிய முடியும். வராமேன் சொல்லுமே. மீதி இருக்க பானை எல்லாம் அரண்மனைக்குள்ள ராஜாவின் பொக்கிஷத்தில் போய் நிற்க ஆரம்பிச்சது. வராமேன் சொல்லுமே. சிங்காசனத்தின் மேல வைக்க ஆரம்பிச்சது. கத்தர் உன்னை புடமிடுறாருனா, கத்தர் உன் வாழ்க்கை சோதனை கொடுக்கிறாருனா, உன்னை ராஜாவாய் மாற்றுபடியாகும். ராஜாக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தவும். கத்தவனை புடம் எடுத்துட்டு கொண்டிருக்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி ராஜா சொல்லுங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரே. கரங்களை தட்டி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரே. கரங்களை தட்டி. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன், என்னை ஆயனை போல என்னோட சேர்ந்து அபிஷேகத்தோட செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். உள்ளத்தின் ஆழத்தில் இனி பயப்பட மாட்டே சொல்லுங்க. நான் சுட்டரிக்கப்பட்ட அந்த பானை என்று சொல்லுங்க. சுட்டரிக்கப்பட அந்த களிமண். ஓ ராசா ராசா ரபா தே வல்ல மரங்கட்டோ ஜீசஸ் அம்மே நிதத்தீ தீனாதே. மலைகள் குன்றுகள்
கண்கள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அபிஷேகத்தோடு மாறாது உம் கிருபை, அநாதி சிநேகத்தால் எடுத்துக்கொண்டேன், அனைத்து சேர்த்து கொண்டேன், என்னை அநாதி சிநேகத்தால் எடுத்துக்கொண்டேன், அனைத்து சேர்த்து கொண்டே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். வல்லமை பெற்றுக்கொள். அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்க ஒரு ரதத்தை பார்க்கிறார், அக்னி ரதமாய் வந்து கொண்டிருக்கிறார், உன் விடுதலை கொடுக்க விடுதலை நாயகனை வந்து கொண்டிருக்கார். பெற்றுக்கொள். ஒரு வருஷமா இருக்க வேணாம், உன் வலது காலில் இருக்கிற அந்த கட்டையில கத்த உடைக்கிறார். ஒரு ராத்தர் ராஷா லலி தரமா உன் வெறுமையை கத்தர் மாற்றுவன் கத்த சொல்கிறார். என்ன தீங்கும் தீனாது, கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஒரு சகோதரி சில காரியத்தை குறித்து வந்திருக்கீங்க, இந்த காரியம் செய்யலாமா என்று கத்த சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று, நீ செய்யற காரியத்தை நான் கூட துணையிருப்பேன் கத்த சொல்லுகிறார். பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள். துதிங்க. ஒரு வருஷமா இருக்க படம் வாய்களை திறந்து வாய்களை திறந்து அன்னிய பாஷையோடு இன்னும் இன்னும் போதாது 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 போதாது. கேளுங்க. சகோதரி பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள். உன் வெறுமையை நான் மாற்றப் போகிறேன். அநேக இடம் அநேக இடம் வறட்சியா இருக்கு, அதுல சில துளிர் விடுவதை நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு பசுமையை கத்தர் கொடுப்பேன் கத்த சொல்லுகிறேன். அதற்காகவே இந்த சுடுதலை உனக்கு, இந்த பாடு நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகும் பொழுது உன் பலன் குறைகிறது சொல்லுங்க. அப்பா ஆபத்து நேரத்தில் நான் உண்மை கூப்பிடுகிறேன், என் பலனை பெருக்கிறவர் நீர் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே ராஜாவே, என் தெய்வ நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற நன்மைகள் துணைக்கிறேன். இஸ்ரவேலின் யாரும் கைகளை தட்ட வேண்டாம், கைகளை இருதயத்தில் வைத்துக் கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நன்மைகள் உயர்த்தி உன்னை வாழாக்கமல் தலையாசுகிற தேவன், உன் பலவீனத்தையும் உன் பயத்தை நான் போக்குகிற தேவன், உனக்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் நான் வெட்டி போட போறேன்னு சொல்லுகிறேன். அநேக கிளைகளோடு உனக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற அந்த கிளைகள் ஒவ்வொன்றும் உன் கண்களுக்கு முன்பாக வெட்டி போடுவேன் என்று சொல்லுகிறேன். சொல்லுங்களே நன்றி நன்றி இயேசு. எதிர்க்கிற மத்தியில உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்திருக்கேன். உன் பிள்ளைகளும் உன் குடும்பங்களும் சத்துருக்களுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்காய் ஒரு தந்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அமே இயேசுவேன்னு சொல்லுங்க. எதிர்க்கிறவன் முன்னிலையில் கைகளை எடுத்து வைத்துக்கள். தள்ளினவன் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் சொன்னீர். என்னை அன்பாக கணம் பண்ண தேவன், அன்பாக கணம் பண்ணி எதிர்க்கிறவன் முன்னிலையில் உனக்காக ஒரு அற்புதங்களை
உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம், உன் பிசினஸ்ல ஒரு மாற்றம், உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இயேசுவே அன்பாக கனம் பண்ணி நீ, இயேசுவே ஓ ராதா ராதா லா சாதாலிகரம் துர்ராத ராஷோ, ஓ இயேசுவே சொல்லுமா எல்லாம் நன்றி சொல்லுங்கள, நன்றி நன்றி ஆதா நோய்கள் மத்தியில் வந்தவர்கள் அனைவரும் ஜெபிக்க காத்திருக்கு கத்தர் பலத்தை கொடுக்க போய் பலத்தை நீ தந்ததற்காய் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா, திருக்கரம் என்னை தாங்கி ஒரு கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கு மகனே, கடும் பிரச்சனைகளோ அநேகர கண்கள் கத்தர் அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், உன் கண்களுக்கு முன்பாக தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார், நன்றி நன்றி ராதா அளவில்லா அன்பிற்காக சொல்லுமா, நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள் அந்த தேவாதி தேவனுக்கு அளவில்லா அன்பிற்காக. சொல்லுங்களேன் தேங்க்யூ அன்பிற்காக கர்த்தர் இந்த நாள் உன் பாரத்தை சுமக்கிறார். யாரோ ஒருவர் மரணத்தின் நினைவுக்காய் வந்திருக்கீங்க, மரித்து போலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்க, கர்த்தர் உன்னை மரணத்துக்காக அல்ல, உன்னை சாவடிக்க அல்ல, கர்த்தர் உன்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். மீண்டும் உன் தலை உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், நீ வல்லமை பெற்று எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி சத்தரையும் தெளிவா. உன்னோட மகிமைக்கு நன்றி சொல்லுகிற மாட்டு இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்திய வல்லம் இறங்கட்டும். இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே ஆமென். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299972355.
உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.